கடற்கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் 1001 திருவிளக்கு பூஜை. முதியவர்கள் முதல் குழந்தைகளும் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே கருவாளக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி 1001 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 1001 பெண்கள் கலந்து கொண்டு மங்கள பொருட்கள், குங்குமம், மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய், 5 முக குத்துவிளக்கு, தலைவாழை இலை, தாலிக்கயிறு, தேங்காய், புஷ்பம், வாழைப்பழம், சூடம், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை உள்ளிட்ட பூஜை பொருட்கள் வைத்து திருவிளக்கிற்கு பூஜைகள் செய்து திருவிளக்கை ஏற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபாடு நடத்தினர். இதில் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட ஆர்வத்துடன் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாரதனையும் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். பக்தர்களுக்கு பிரசாதங்கள், மாங்கல்ய பொருட்கள் வழங்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், செம்பனார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் நந்தினி ஸ்ரீதர், தரங்கம்பாடி பேரூராட்சி தலைவர் சுகுணசங்கரி குமரவேல், பிரபல தொழிலதிபர் டெக்கான் மூர்த்தி, கோவில் நிர்வாகிகள், ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவாணி, ஊராட்சி மன்ற தலைவர் கருவாளக்கரை பழனிவேல், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லோகநாயகி முருகன், செயல் அலுவலர் திவாகர், தக்கர் கண்ணதாசன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். சின்ன பண்ண சிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கலாம்.